தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்கும் இந்த தொடருக்கான 16 பேர் கொண்ட இந்திய அணிக்கு கேப்டனாக மித்தாலி ராஜும் துணை கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று சுஷ்மா வர்மா, ஏக்தா பிஸ்த், பூனம் ராவத், ராஜேஸ்வரி கேக்வாட், ஜெமிமா ரோட்ரிகஸ், ஸ்மிருதி மந்தனா அணியில் இடம்பெற்றுள்ளனர். பூனம் யாதவ், ஜூலன் கோஸ்வாமி, தீப்தி சர்மா உட்பட 16 பேருக்கு அணியில் இடம் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பிறகு இந்திய மகளிர் அணி பங்கேற்கும் முதல் தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது.